ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து ஒரு கிறிஸ்மஸ் மூவியோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ரி அண்ட் மார்லி, அப்புறம் 9 கிட்டன்ஸ், 9 பூனைக்குட்டி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோ ஜாக்ரி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஃபயர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறான். அந்த ஃபயர் ஸ்டேஷனோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான். மார்லி என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து இப்போது மயாமியில் இருக்கா. அவள் வந்து இப்போது இருக்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்து வச்சுருக்கா. அதை வச்சு அவள் ரன் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு வந்து ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் பேர் வந்து டச்சஸ். அதே மாதிரி வந்து ஜாக்ரிக்கும் ஒரு கேட் இருக்குது, அது பேர் வந்து ஆம்ப்ரூஸ். மார்லி வந்து கிறிஸ்மஸ்க்காக அவளோட ஹோம் டவுன் ஆரிகனுக்கு போகிறா. அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்காக போகிறா. அப்போ வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்து கேட்குறா, அவனையும் கூட வர சொல்லி கேட்குறா. ஆனால் அவனால் வந்து வர முடியல, எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, நீ மட்டும் போயிட்டு வா, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ வந்து மார்லி வந்து மயாமிலிருந்து கிளம்பி ஆரிகன் போய் ரீச் ஆகிட்டா. அங்கே வந்து அவளோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட டாட்டர் வந்து இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் இவ ரீச் ஆயிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா மார்லியோட அம்மா அவங்க வந்து கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி மார்லிக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து அவள் ஓப்பன் பண்ணவே இல்லை. அது வந்து ஒரு அட்வென்ட் கேலண்டர். அதில் வந்து டிசம்பர் மந்த்துக்கு வந்து ஒரு ஒரு டேட்டில் ஒரு ஒரு கிஃப்ட் வந்து கிறிஸ்மஸ்க்காக கொடுப்பாங்க. அது அவங்க அம்மா கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மார்லி வந்து அவங்க அக்கா பொண்ணுக்கிட்ட கொடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா மார்லி வந்து ஈவினிங் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்க்குறக்காக அவங்க வந்து வெளியே போகிறாங்க அவங்க ஃபேமிலி கூட. அப்போ வந்து அவள் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜாக்ரியை வந்து அவள் வந்து மீட் பண்ணுறா. ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல பேசிவிட்டு அவங்க இப்போ என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயுமே ஒரு கேட் இருந்துச்சு. அந்த கேட்டெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு அதை பற்றியோ பேசிக்கிறாங்க. ஜாக்ரி வந்து சொல்கிறான், நாளைக்கு ஒரு ட்ரிப் இருக்குது, நீ கூட வரியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து அவள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஃபேமிலி கூடயே வந்து போயிடுறா பேசி முடிச்சுட்டு. நெக்ஸ்ட் டே வந்து மார்லி வந்து ஃபயர் ஸ்டேஷன் ஒர்க்குக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு பாக்ஸில் 9 கிட்டன்ஸை வந்து ஒருத்தங்க வச்சுட்டு போயிடுறாங்க. அதை வந்து அவன் எடுத்துகிட்டு வந்து ஃபயர் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துடுறான். எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான். அவங்க அப்பா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த கிட்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா, இது எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வெட் கிட்டே கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்லி வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறா. கால் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு வந்து நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, இன்னும் நீங்கள் வரலையே, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கேட்குறக்காக கால் பண்ணி பேசுகிறா. அதுக்கு வந்து அவன் வந்து சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாது, உன்ன மாதிரி ஈஸியாக வந்து ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து அவள் கேட்குறா, என் ஃபேமிலியை விட உனக்கு வந்து ஒர்க்கு தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அதனால் இவ்வளவு வந்து ரொம்ப சேட் ஆகிடுறா. டே வந்து ஜாக்ரி வந்து அந்த 9 பூனைக்குட்டியை வந்து எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மார்லியும் அவங்களோட சிஸ்டரும் வந்து எதுக்காப்பில் வராங்க. அவங்க வந்தோடனே அவங்கக்கிட்ட காமிக்கிறான், என்ன இது பாக்ஸ்லன்னு கேட்கும்போது உள்ளே வந்து பூனைக்குட்டி இருக்குது, 9 பூனைக்குட்டி இருக்குது, அது யாரோ வந்து ஃபயர் ஸ்டேஷன் முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறக்காக தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து மார்லி வந்து சொல்கிறான், நானும் டாக்டர் தான், எனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து அவங்ககிட்டயே வந்து காமிக்கிறாங்க. அவன் மார்லியோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிட்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அதனோட பாஸ் அதெல்லாம் பல் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இது வந்து 10 weeks ஓல்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மார்லி வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து சீக்கிரம் வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த கிட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அது கூட விளையாடிட்டு அது எப்படி எப்படி ஹெல்த்தியாக இருக்குது என்னங்கிறத பார்த்துட்ருக்காங்க. மார்லி ஃபேமிலி எல்லோரும் வந்து சேர்ந்து வந்து இந்த கிட்டன்ஸை வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கம் ஷேர் பண்ணுறாங்க. இந்த கிட்டன்ஸை வந்து யாராவது அடாப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறக்காக ஃபோட்டோஸ் எல்லாம் அழகழகான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இந்த 9 கிட்டன்ஸையும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து மார்லி என்ன பண்ணுறான்னா வந்து அந்த பூனைக்குட்டியோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதில் சில நோட்ஸ் எல்லாம் அடித்து அதை வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி பூனைக்குட்டி வந்து அடாப்ஷனுக்கு இருக்குது, 9 பூனைக்குட்டி அடாப்ஷனுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த நோட்டீஸ் அடித்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக ஃபயர் ஸ்டேஷன்லேருந்தே ஜாக்ரியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு கிட்டனை வந்து எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் 2-3 கிட்டனை வந்து தெரிஞ்சவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. மீதி இன்னும் 5 கிட்டன் தான் இருக்குது, 4 கிட்டன் வந்து அடாப்ஷனுக்காக போயிடுச்சு. இப்போ வந்து மார்லி வந்து அவள் சிஸ்டர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கா, சும்மா பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மார்லியோட சிஸ்டர் கேட்குறா, ஏன் வந்து நீ ஜாக்ரி கூட பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறக்காக அவன் வந்து விரும்புறதில்லை, அவன் இதே இடத்துல தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால் வந்து எனக்கு அவனுக்கும் செட் ஆகலை, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துச்சு, அதனால் வந்து நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவள் சிஸ்டர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கா. மார்லியும் ஜாக்ரியும் வந்து ஒரு கெஃபேக்கு போகிறாங்க. அங்கே கெஃபேயில் இருக்கவங்க வந்து ஒரு 2 கிட்டனை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கு ஓகே பண்ணிடுறாங்க, பேலன்ஸ் 2 கிட்டனை. இப்போ வந்து மார்லியும் ஜாக்ரியும் சேர்ந்து அந்த கிட்டன்ஸ்க்கு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணுறாங்க. அதில் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க.
அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த கிட்டன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ வந்து மூணு கிட்டன் மட்டும் சேல் ஆகாமல் அப்படியே இருக்குது. அந்த கெட் டுகெதரில் கலந்துக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து நான் ரெண்டு கிட்டன்ஸை எடுத்துக்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தா. நெக்ஸ்ட் டே வந்து அவளுக்கு மார்லியும் ஜாக்ரியும் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. அதுக்காக வந்து சொல்கிறா, இல்லை நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு கிட்டன்ஸை வந்து நான் வந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டேன், அதனால் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் எனக்கு இந்த உங்களோட கிட்டன்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிடுறா. ஜாக்ரியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், நீ தான் வந்து நெக்ஸ்ட் சீஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜாக்ரி கிட்ட வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அந்த ரெண்டு கிட்டன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த லேடி பொண்ணு வந்து வேண்டாம்னு சொன்னனால அதை அந்த ரெண்டு கிட்டன்ஸையும் வந்து ஜாக்ரி வந்து அவங்க அப்பா கேக்கு வந்து அவன் வந்து கொடுத்துட்றான். இப்போ பார்த்தீங்கன்னா மார்லி வந்து அவர் சிஸ்டர் கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு வந்து ஜாக்ரியை பார்க்குற ஒரு ஒரு டைமும் வந்து எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அக்கா வந்து சொல்கிறா, எல்லோரும் பழசு மாதிரியே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் சில சில சேஞ்சஸ் எல்லாம் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபூராக ஜாக்ரி பற்றியே வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதை பற்றியே பேசிட்டு தூங்கிடுறாங்க. இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்காக அந்த அன்றைக்கி பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த வீக் அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து. அதில் வந்து மார்லி ஜாக்ரி ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அவங்கவுங்க ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து மார்லியோட சிஸ்டர் வந்து வரா. அவள் வந்து மார்லிக்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி வந்து மைல்ஸ் வந்து வந்திருக்கான், மயாமிலேருந்து உன்னை பார்க்குறக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து போய் வந்து அவள் பாய் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாவ பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அப்போ வந்து அவள் வந்து சொல்கிறா, இதுதான் என்னோடய ஹோம் டவுன், எனக்கு இங்கே இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உனக்கு வந்து ஒர்க் தான் முக்கியம், அதனால் வந்து நீ இனிமேல் நீ அதுவே பாரு, நம்மளுக்குள்ளே வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிடுறா. சொல்லிட்டு வந்து அவள் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிடுறா. அப்போ வந்து ஜாக்ரி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்றான். பார்த்துட்டு வந்து இவன் வந்து ஆல்ரெடி கமிட்டட் போல், நம்ம தான் வந்து தேவையில்லாமல் ஃபீலிங்ஸை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேடாக வந்து அந்த பார்ட்டியை விட்டு வெளியே போயிடுறான் ஜாக்ரி. ஜாக்ரி வந்து பாதியிலே வந்து வீட்டுக்கு போயிடுறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்லி வந்து திருப்பி திருப்பி வந்து கால் பண்ணி பார்க்குறான். அவன் வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. சோகமாக இவளும் வந்து வீட்டுக்கு பார்ட்டிலேருந்து வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு வந்து சோகமாக வந்து அவளோட கேட்கிட்ட வந்து இவ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரி இன்றைக்கி நடந்த டே வந்து நல்லா போயிட்டுருந்துச்சு, ஆனால் வந்து கடைசியில் வந்து இப்படி ஒரு சோகமான எண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. கேட் வந்து ஒரு ஃபோனை வந்து எடுத்து கொடுக்குது, இன்னொருக்கா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எடுத்து கொடுக்குது. சரி உனக்காக வந்து நான் ஒருக்கா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்லி வந்து கால் பண்ணுறா ஜாக்ரிக்கு. ஜாக்ரியும் வந்து அதே மாதிரி அவன் வீட்டில் அவன் கேட் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இன்றைக்கி நடந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த கேட் வந்து கால் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது வந்து காலை வந்து அட்டன் பண்ணி விட்டுறது, அதனோட காலை வச்சு அமுத்தி அட்டன் பண்ணி விட்டுறது. அப்போ வந்து மார்லி வந்து பேச ஆரம்பிக்கிறா. பேச ஆரம்பிச்சுட்டு, இன்றைக்கி வந்து நீ பார்த்தது வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டு தான், எனக்கு தெரியும், ஆனாலும் வந்து நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம், எனக்கு வந்து உன்ன மாதிரி அவனை வந்து பார்க்க முடியல, அவனை வந்து நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், எனக்கு உன் கூட இருக்கதா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொல்லிடுறா. பேசிட்டு வந்து காலை வந்து கட் பண்ணிடுறா அந்த அன்னைக்கு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிட்டன் மட்டும் மார்லி வந்து வச்சுருக்கா. அந்த கிட்டனை வந்து எப்படியாவது வந்து அடாப்ஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து அவள் வந்து இருக்கா அவள் வீட்டில். உடனே வந்து காலிங் பெல் அடிக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜாக்ரி வந்து அங்கே நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு அவன் வந்து, நான் சாரி உங்ககிட்ட சொல்கிறேன், நேற்று உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும்னு தோணுச்சு, நான் வந்து உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்ககிட்ட வந்து நான் நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கா. அவள் வந்து இந்த ஒரு கிட்டன் இருக்குது, இந்த கிட்டனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாக்ரி சொல்கிறான். நீ என் கூட வரியா, நம்ம அவங்கள போய் யார் என்னங்கிறத விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து அவளும் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டனை எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவள் கேட்குறான், நீ நல்லா விசாரிச்சிட்டியா, இது யார் என்னங்கிறது, நம்ம வந்து சேஃபான பிளேஸில் கொடுக்கணும் இந்த கிட்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்புறம் வந்து ஜாக்ரி வந்து சொல், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து அந்த வீட்டுக்கிட்ட நிறுத்துகிறான். அந்த வீட்டுக்கிட்ட நிறுத்தி அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் காமிச்ச உடனே அதில் வந்து ஜாக்ரி பேரில் அந்த வீடு இருக்குது. அவள் கேட்குறா, இது உன் பேரில் இருக்குது, இது உன்னோட வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், இது என்னோட வீடு தான், நம்ம தான் அந்த கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். ப்ரப்போஸ் பண்ண உடனே அவளும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாள். அக்செப்ட் பண்ண உடனே அந்த கிட்டனை வந்து இவங்களே எடுத்துகிட்டு இவங்க ஒரு நியூவாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா கிட்டன்ஸுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் முடியறக்குள்ளேயே எல்லா கிட்டன்ஸும் அடாப்ட் ஆயிடுச்சு. எல்லா கிட்டன்ஸுக்கும் ஹாப்பி ஹோம் கிடச்சிருச்சு. எல்லோரும் வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு நல்ல ஸ்டோரி. மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.